Hello everyone, welcome back to my channel Elite Trendy Fashion. Passion na ungalku romba passion ah appadina indha channel ungalkaga indha video present panna na romba proud ah feel pandren. Ena indha vishayangal ellame na enoda own sister ku share panna nenachi ungalukku na share pandren. ஏனா இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறோமோ இல்லையோ நம்ம ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்கோம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் போறோம் அப்படிங்கற গিল்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும் சோ வித் நோ ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படினா உங்க மைண்ட் செட்டை நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் நம்மள மாதிரி நம்ம கூட படிச்ச பொண்ணே ஒரு பொண்ணு இருப்பா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாதிரி அவளும் அந்த சூழல தான் வளர்ந்திருப்பா பட் இப்போ அவ ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பா லைக் நம்ம இன்னும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இப்படியே வீட்டுல இருக்கோமே இல்ல காலேஜ் முடிச்சோம் வேலைக்கும் போனோம் பட் ஒன்னும் க்ரோத் இல்லையே அப்படின்ட்டு நம்ம அவளோட கம்பேர் பண்றப்போ நம்ம பின்தங்கி இருப்போம் பட் அவ வந்து முன்னுக்கு போயிட்டே இருந்திருப்பா இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் நம்மளுடைய எல்லா லைஃப்லயுமே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இப்ப நான் ஒரு பொண்ணோட கம்பேர் பண்ற மாதிரி நீங்க இன்னொரு பொண்ணு கம்பேர் பண்ணுவீங்க என்ன வேற பொண்ணு என்னோட கம்பேர் பண்ணுவா சோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் கம்பேரிசன் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ நம்ம மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா அவளுக்கு என்னப்பா நல்ல புருஷன் பணக்கார புருஷன் அமைஞ்சிருக்கான் அவ அப்படியே பிசினஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டா அவ என்னப்பா அவ அழகா இருக்கா நல்லா பேசுறா அவ என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவா அவளுக்கு என்ன அவளுக்கு முடியும் நம்மளால முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி கம்பாரிசன்லயே நம்மள நாமளே தாழ்த்திக்கிட்டு அவங்களுக்கு தான் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிற மாதிரியும் நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரியுமே நம்ம மைண்ட பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் பட் அப்படி கிடையவே கிடையாது அவங்கனால முடிஞ்சா கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் என்னால முடிஞ்சா உங்களாலையும் முடியும் சோ அந்த மைண்ட் செட் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா ஐ கான்ட் டூ இட் என்கிட்ட மணி இல்ல என்கிட்ட வந்து அழகு இல்ல என்னால அந்த இடத்துக்கு போய் ஃப்ரீயா பேச முடியாது எனக்கு அது வராது அப்படின்ட்டு ஐ கான்ட் டூ இட் அப்படின்ற மைண்ட் செட்டை மட்டும் நம்ம மைண்ட்ல இருந்து தூக்கிட்டோம்னா அவனால முடிஞ்சா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் சோ செட் யுவர் மைண்ட் செட் இன் அ பாசிட்டிவ் வே அண்ட் டெலிட் ஆல் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் சோ அவங்கள மாதிரி கண்டிப்பா நம்மளும் வரலாம் அவங்கள விட அதிகமாவே வரலாம் பட் த திங் இஸ் நம்மள நாம நம்புறோம் அதான் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னாலே நம்மளுடைய அப்பியரன்ஸ் வந்து அதுல கண்டிப்பா வந்துடும் அப்ப அப்பியரன்ஸ்னாலே நம்மளுடைய ட்ரெஸ் நம்மளுடைய மேக்கப் இது ரெண்டுமே கண்டிப்பா வந்துடும் ட்ரெஸ் அப்படின்னா இங்க பக்கத்துல பலசர கடைக்கு தானே போறோம் சும்மா அப்படியே நைட்டியோட போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இன்னொன்னு நம்மளெல்லாம் யாரு பார்க்க போறா சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் சோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாம எங்க போனாலும் ரொம்ப நீட்டா பிரசன்டபிளா போறது ரொம்ப முக்கியம் அது ஒரு கிராசரி ஷாப்பா இருந்தாலும் சரி மார்க்கெட்டா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஸ்கூலா இருந்தாலும் சரி எங்க போனாலும் பிரசன்டபிளா போங்க உங்களை பாக்குறப்ப என்னமோ ஒரு மாற்றம் தெரியுது உங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நாலு பேர் கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு பிசிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் இது வந்து அப்பியரன்ஸ்ல இப்போ ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல டெவலப் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த ஸ்டைலும் இல்ல நான் என்னத்த அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாராவது இருப்பாங்களா அவங்க ஸ்டைல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இப்ப சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எப்படி பேசுறாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன வே ஆஃப் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணி அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சோ அந்த மாதிரி ஸ்டைல உங்களுக்குள்ள நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அண்ட் கான்பிடென்ட் சோ நான் லாஸ்ட் வீடியோலயே நம்ம எப்படி கான்பிடென்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்பிடென்டா நம்மள காமிச்சுக்கணும் சோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்க பண்ணாலே ஒரு லைஃப் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபெமினிட்டி பெண்மை வா இந்த பெண்மை அப்படின்னு சொல்றப்பே அப்படியே எனக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் மலருது நிஜமா ஏன்னா இப்ப இருக்க மாடர்ன் பெண்கள் எல்லாமே என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நம்மளாம் அடங்கி போகவே கூடாது பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ராங் உமன் வி ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற பேர்ல இண்டிபெண்டன்ட் அப்படிங்கறதையும் ஒருத்தவங்களுக்கு அடங்கி போறது அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சோ இண்டிபெண்டன்ட் அப்படின்னாலே யாருக்குமே அடங்காம இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது இண்டிபெண்டன்ட் அப்படின்னா யாருமே சார்ந்து இல்லாம இருக்கிறதாவே தவிர யாருக்கும் அடங்காம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் இல்ல இந்த மாதிரி இப்ப இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இந்த இண்டிபெண்டன்ஸையும் அந்த ஒரு அரகன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் வருது பெண்மை அப்படின்னாலே பொறுமை எங்க நமக்கு தெரியணும்
சோ நம்ம எல்லா இடத்துலயும் பொறுமையா போக வேண்டிய அவசியம் இல்ல. எங்க நெருப்பா இருக்கணுமோ அங்க நெருப்பா இருக்கணும், எங்க பூவா இருக்கணுமோ அங்க கண்டிப்பா பூவா இருக்கணும். நம்மளுடைய நேச்சரே அதுதான். அதனால வி ஆர் ஸ்ட்ராங் உமன், வி ஆர் இண்டிபெண்டன்ட் உமன், எனக்கு பினான்சியலி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கறத பேர்ல நம்ம ஒருத்தவங்க பேச்சை கேட்காம அடங்காம இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ ஃபெமினிட்டி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம அடாப்ட் பண்ணணும், நம்ம பேச்சில் இருக்கணும், நம்ம நடத்தையில இருக்கணும், நம்ம ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், எல்லாத்துலயுமே இந்த ஃபெமினிட்டி வந்து கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் வி ஆர் பார்ன் அஸ் அ காடஸ். ஸோ காடஸ் அப்படின்னாலே வந்து எவ்வளோ அப்படியே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அந்த நம்ம ஆக்டிவிட்டீஸ்லையும் அது இருக்கணும். ஸோ ஃபெமினிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ இருக்கிற மாடர்ன் கேர்ள்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் ஃபெமினிட்டி. ரொம்ப அந்த அளவுக்குலாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காலத்தில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. மாடர்ன் ட்ரெண்ட்லையுமே வி ஆர் உமன் அண்ட் வி ஆர் பார்ன் வித் சம் டேலண்ட்ஸ். நமக்கு வந்து நெருப்பாகவும் இருக்க தெரியும், அட் த சேம் டைம் அது ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணவும் தெரியும். ஒரு விஷயத்தை அணுகிறதா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸிங்ஸ்லையும் சரி, நம்மளுடைய ஸ்பீச்லையும் சரி, எல்லா நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த ஃபெமினிட்டி டச் இருந்துச்சுன்னா இட் லுக் குட். அண்ட் ஃபோர்த் ஃபார்முலா இஸ் எலிகன்ஸ் இன் யோர் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் அப்படியே ஒரு எலிகண்ட் வேயாக மாற்றினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும். எலிகன்ஸ் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் எலிகன்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறீங்க அதில் எலிகன்ஸ் இருக்குது. உங்களை நீங்கள் எப்படி காமிச்சிக்கிறீங்க அதில் எலிகன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ஸ்டைலாக பேசுகிறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, நடக்கிறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, இது எல்லாத்துலேயுமே எலிகன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்றது, அந்த அளவுக்கு வீடை வந்து ஒரு எலிகண்டா வச்சுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, அதெல்லாம் ஒரு அப்பர் கிளாஸ் தான் அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே நாம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மணிக்கும் எலிகண்டா நம்ம லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு லக்ஸூரியஸ் சோஃபா, ஒரு லக்ஸூரியஸ் கார், நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பெட் அனிமல் வீட்டில் வளர்க்கறது, ஸோ இதெல்லாம் தான் ஒரு எலிகண்ட் லைஃப் ஸ்டைலா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படிலாம் இல்லை. நம்ம பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம லைஃப் எலிகண்டா அமைச்சுக்கலாம். எப்படி அந்த நம்ம கிட்ட எவ்வளவு காசு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபிளவர்ஸ் வாங்கி வைக்கிறது, அது ஒரு எலிகண்ட் தான். ஒரு ஹால்ல ஒரு ஃபிளவர் வாஸ் வைக்கிறது, ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, அந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழலை நல்ல ஒரு எலிகண்ட் வேயா நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியும். ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே எலிகண்டா இருந்துச்சுன்னா அது ஒரு பெட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு அவர் லைஃப். அண்ட் ஃபிஃப்த் ஃபார்முலா இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எனக்குலாம் சொன்னால் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸில் எதுங்க ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படிலாம் இல்லை, நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் மனம் விட்டு என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப வேல்யூ கொடுப்பேன். எஸ், நம்மளுடைய லைஃபுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா ஃபோன் பண்ணி ஓடி வந்து உதவி பண்ற ஃப்ரெண்டை விடுங்க, அவ்வளோ கூட வேணாம். ஃபோன் பண்ணி அழுகிறதுக்கு, நம்மளுடைய குமுறல்கள் சொல்றதுக்காவது ஒரு ஃப்ரெண்டு வேணும். அப்படி கூட உங்ககிட்ட எந்த ஃப்ரெண்டும் இல்லைன்னு வாங்கல, நீங்களாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜென்ஸ் பண்ற அளவுக்கு லேடிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ண மாட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எஸ்பெஷலி தன்னுடைய கணவன் உண்டு, தன்னுடைய குழந்தைகள் உண்டு, தன்னுடைய ஃபேமிலி உண்டுன்னு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அந்த அளவுக்கு வேல்யூ பண்ண மாட்டாங்க. எப்பயாவது ஃபோன் பண்ணி பேசுனாலும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, பட் அந்த ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, ஒரு சோசியலா மற்றவங்கள்ட்ட பழகுறதுக்கு, நிறைய விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ நீங்க வந்து இதுவரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா பிளீஸ் அவங்க கூட டச்ல இருங்க. ஃப்ரெண்டுல வந்து நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்லை, எல்லாமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு ட்ரூவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட ட்ரூவா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணி பழகுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுடைய யங் ஏஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தது அப்படின்னா யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா அவங்க வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் இருப்பாங்க. இப்போ இருக்க ட்ரெண்ட் என்னங்கிறத நம்மளால ஒரு காலேஜுக்கு போயோ இல்லை ஸ்கூலுக்கு போயோ அகைன் நம்ம அடாப்ட் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம அதெல்லாம் கடந்து தாண்டி வந்துட்டோம். பட் அந்த ஏஜ் நமக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த ட்ரெண்ட்லேயே நம்மளும் இருப்போம். வி லுக் யங் அண்ட் வி ஃபீல் யங். லுக் யங் அப்படின்னு சொல்றதை விட வி ஃபீல் யங் டு அவர் செல்ஃப். அதனால அந்த ஒரு ட்ரெண்ட்லயே, இப்ப இருக்க ட்ரெண்ட்லயே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு யங் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால என்னமோ தெரியல, நான் எப்பவுமே யங்காக தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ கூட நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன்.
சோ அந்த மாதிரி உங்களுடைய வயசு கம்மியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்க வந்து வச்சுக்கலாம். ஒண்ணு தப்பு இல்ல, அங்க போய் நீ அக்கா தான் கூப்பிடணும், நான் உன்னுடைய மூத்த பிள்ளை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அப்படிதான், வயசு வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஒரு சோசியலிசம் அப்பதான் இருக்கும் நான் அதான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு வந்து உங்க கைண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரெண்டா இல்ல, உங்க மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இல்ல அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போக பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யோகா கிளாஸ் போங்க, அங்க உங்க மைண்ட் செட்க்கு ஏத்த மாதிரியான பீப்புள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லையா, எனக்கு பாத்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போறது, ஸோ அங்க எனக்கு டான்ஸ் ஃபன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் அங்க வரலாம், அங்க மேபி உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சோசியலிசம் நீங்க தான் வளர்த்துக்கணும், அதுக்கு நீங்க தான் ட்ரை பண்ணணும். வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. ஸோ ஜஸ்ட் கோ அவுட். அந்த கோ அவுட்டுமே சும்மா வெறும் ஷாப்பிங், காய்கறி கடைக்கு, மார்க்கெட்டுக்கு, ஷாப்பிங்க்கு, கோயிலுக்கு இந்த மட்டும் முடிச்சிடாம இந்த மாதிரி உங்க செட் ஆஃப் பீப்புளை பாக்குற மாதிரி பழகுற மாதிரியான சூழலுக்கு நீங்க போய் அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்றது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு, நம்மளுடைய லைஃப் அடுத்தது கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய லவ் லைஃப். எஸ், இஃப் யூ ஆர் மேரிட், உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கட்டும், இல்ல நீங்க அன்மேரிட், நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், உங்களுடைய லவ் லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கணும். அது உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களால் லைஃப்ல அடுத்த யோசிக்கவே முடியாது. அப்படி நீங்க போனாலுமே அது வந்து நீங்க சக்சஸா இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. உங்க பார்ட்னர் கூட அந்த லவ் லைஃப்பை வந்து நீங்க நல்லா லீட் பண்ணும். இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ஆர்கியூ பண்ணலாம். அந்த ஆர்கியூல வந்து அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணும். லைக் அந்த நீ அவாய்ட் பண்ணன்னு சொல்ற விஷயம் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நீங்க அவருக்கு புரிய வைக்கணும். அப்படியும் அவங்க புரிஞ்சுக்கல, இல்ல அப்படியும் அதை அவங்க வேணாம்னு சொல்றாங்கன்னா ஜஸ்ட் குவிட், அவ்வளவுதான் நான் சொல்வேன். பிகாஸ் இட் இஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி. ஒரு விஷயம் பண்ணிட்டு அது அவங்களுக்கு பிடிக்காம போய் நீங்க அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்றதை விட பெட்டர் சேஃப்டியா அந்த விஷயத்தை நீங்க குவிட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நானே என் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நான் காத கலட்டிவி சேனல்னு சொல்லி நான் ஒன்னு ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு ஸ்டோரி நரேஷன் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே கதை ரொம்ப அழகா சொல்லுவேன். ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னா அந்த 2.5 மணி நேரம் கதைய ஒரு 1.5 மணி நேரத்திலே என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடுவேன். அவ தியேட்டருக்கு போய் உட்காந்து பார்த்த எஃபெக்ட் இருக்கும்னு அவளே சொல்லுவா. சோ அந்த அளவுக்கு எனக்கு கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஒரு சேனலா ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கதைகள் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கு நான் கொஞ்சம் டைம் அதுக்கு நிறைய போட வேண்டியதா இருந்தது. லைக் நிறைய மூவிஸ் அதை பார்த்தேன், அந்த டைலாக் எல்லாம் நான் வந்து அந்த 2.5 மணி நேரத்தை எப்படி என்டர்டைனிங்கா 1/2 ஹவருக்கு மாத்தணுமோ எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் அந்த வீடியோவா போட்டேன். பட் இது வீட்டுல எனக்கு எப்படி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, நீ வந்து ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட யூடியூப் வீடியோ நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ ப்ராப்ளம் ஆகுறப்பயே காத கல்டிவே சேனல் எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அந்த விஷயம் நான் எவ்வளவு இன்வால்வா பண்றேன், எனக்கு எவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்றத நான் எவ்வளவு வீட்டுல எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு இதை விட ஃபேமிலியில டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்தது. ஸோ நான் ஜஸ்ட் குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஆர்கியூ பண்ண மேபி காத கல்டிவே சேனல்ல எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கலாம், நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கலாம். பட் லைஃப்ல, லவ் லைஃப்ல எனக்கு கண்டிப்பா ஒரு கேப் இருந்திருக்கும். ஸோ அதனால ஐ ஜஸ்ட் குவிட் இட். அப்படி நான் குவிட் பண்ணாம எனக்கு இதான் பிடிச்ச விஷயம், நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு நான் தொடர்ந்திருந்தேன்னா மேபி இந்த எலை ட்ரெண்டி ஃபேஷன் சேனலுமே இழுத்து மூடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். ஸோ நான் ஆர்கியூ பண்ணல, ஐ ஜஸ்ட் குவிட் மை காத கல்டிவேட் சேனல், அவ்வளவுதான். ஸோ இது வந்து என் லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி உங்க லைஃப்ல மேபி என்னனாலும் நடக்கலாம். ஒரு விஷயத்த விடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லலாம், இல்ல நீ இதை மாத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுவா இருந்தாலும் உங்க பார்ட்னருக்காக நீங்க பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. லவ் லைஃப்ல நீங்க சக்சீட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க எப்பனாலும் சக்சஸ் ஆகலாம். ஸோ உங்க லவ் லைஃப்ல நீங்க எவ்வளவு லாயலா இருக்கணும், எவ்வளவு ட்ரூவா இருக்கணும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்பதான் லைஃப்ல நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கே நீங்க போக முடியும். லாஸ்ட் பார்ட்லா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யுவர் கேரியர் அண்ட் ஃபினான்ஸ். எஸ் அப்கோர்ஸ், ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம எதை யோசிப்போம், நம்மளுடைய கேரியர். எஸ், நம்ம வீட்லயே இருந்துட்டு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரும். அதனால எப்பயுமே செயல்ல இறங்கணும்.
ஜஸ்ட் பிளான் மட்டுமே பண்ணாம அத செயல்ல இறங்கினா மட்டும்தான் நம்மளால என்னங்கறத பார்க்க முடியும். அட்லீஸ்ட் கிணத்துக்குள்ள குதிச்சாதான் நமக்கு நீங்க தெரியுமா இல்ல மூழ்கிடுவோமா கரை சேருவோமா மாட்டோமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியும். தூரத்திலே நின்று தண்ணிய வேடிக்கை மட்டும் பார்க்க கூடாது, இறங்கி நீந்தணும். அதனால நீங்க ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிளானோட நிப்பாட்டாம அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்ல இன்னும் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணுவோம், இன்னும் ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவோம், இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இப்ப வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். சோ ஏதாவது இருக்கிறத போட்டாவது அந்த கெரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கெரியர் வந்து அந்த ஃபீல்டு நீங்க செலக்ட் பண்ற ஃபீல்டு வந்து உங்களுடைய பேஷனான ஃபீல்டா இருந்ததுன்னு வைங்க, யூ ஆர் அ லக்கியஸ்ட் பர்சன். எஸ் கண்டிப்பா லைஃப்ல நீங்க அந்த ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கான சான்ஸ் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பேஷனும் அதுதான், நம்ம கெரியரும் அதுதான் அப்படின்னா நம்மள விட லக்கியஸ்ட் பர்சன் எதுவுமே கிடையாது. சோ இதுக்குமே நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன், பிகாஸ் ஐ ஆம் அன் அட்வொகேட். ஆனா எனக்கு கவுன் போட்டு கோர்ட்ல வாதாடுறதை விட எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸ ஒருத்தவங்க வியர் பண்ணி சூப்பரா இருக்குக்கா நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு வேற சாட்டிஸ்பாக்சன் வந்து அது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி ஃபேஷன் எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கு. ஸோ இதுதான் நான் கேரியரா இருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என்னுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷனல்ல நான் அந்த அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஸோ ஐ நோ தட் எங்க வீட்லயுமே இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. அதனால கேரியரை வந்து உங்க பேஷனான ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க, அண்ட் பிளான் பண்ணிட்டே இருக்காம லேசியா இருக்காம இறங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அண்ட் இறங்கி பண்ணுமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டோ இல்லை உங்க ஃபாதரோ யாரோ ஒருத்தர் கை தூக்கி விட ஆள் இருந்தாங்கன்னு வைங்களேன், அதை விட என்னங்க வேணும், இறங்கி கலக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மை எனக்கு நான் முக்கியமா என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய 7 ஃபார்முலாஸ். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல அடுத்த ஸ்டேஜஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் வந்து நீங்க தேடி பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கிறதுக்கான தூண்டுதல் வந்து கண்டிப்பா இந்த ஃபார்முலாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க எல்லாரையும் வேற ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சேயிங் பை பை.